சட்டப்பேரவை கூட்டத்தின் போது எதிர்க்கட்சியின் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலேயே கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து விழுப்புரத்தில் நடைபெற்ற சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பினார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவான விளக்கத்தை எடுத்து கூறி குடும்ப பிரச்சனைகளின் காரணமாக நடைபெற்ற அந்த சம்பவத்திற்கு காவல்துறையினர் மேல் விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் அறிவித்ததற்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக ஏதோ அந்த இருவர் திமுக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அணிந்திருந்த டிஷர்ட்டில் முதல்வர் படம் இருந்தது, அவர்கள் கஞ்சா போதையில் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி கஞ்சா நடமாட்டம் தமிழ்நாட்டில் பெருகிக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார். உண்மையில் அவர் சொல்வார்கள் மல்லாந்து படுத்து எச்சிலை துப்புவது என்று, அந்த எச்சில் தன் மீதே வந்து விழும் என்று தெரியாமலேயே துப்புவது அது. கஞ்சாவும் போதை வஸ்துக்களான இந்த பான்பராக் குட்கா போன்ற இந்த போதை வஸ்துக்களும் யார் ஆட்சி காலத்தில் கூடுதலாக இருந்தது, கட்டுக்குள் அடங்காமல் எந்த ஆட்சியில் இருந்தது என்பதை நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புக்கு வந்தவுடன் ஜீரோ கல்டிவேஷன் என்கின்ற வகையில் கஞ்சா இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் பயிரிடப்படாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பாதுகாப்பாக சொல்லும் போதும் அல்லது பத்திரிகையாளர் மத்தியில் சொல்லும் போதும் கஞ்சா மிக தாராளமாக கிடைக்கிறது என்கிறார். அவரிடத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை எங்கே இருக்கிறது என்கின்ற தகவலை எங்களிடத்தில் சொன்னால் உங்கள் பெயரை சொல்லாமலேயே அந்த கஞ்சாவை நிச்சயம் காவல்துறையினர் அழித்தொழிப்பதற்கும் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கும் மிக சரியாக இருக்கும். சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் கஞ்சா தமிழ்நாட்டில் இருக்கிறது, கஞ்சா நடமாட்டம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவது அவர் செய்யும் அரசியலுக்கு அழகல்ல. இன்னொன்று, இந்த போதை வஸ்துக்கள் விவகாரத்தில் அதிமுக ஆட்சி எப்படி நடந்து கொண்டது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். போதை வஸ்துக்கள் தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் அன்றைக்கு எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்தபோது சென்னையில் எல்லா கடைகளிலும் இந்த பான்பராக் குட்கா போன்ற பொருட்கள் மிக தாராளமாக கிடைக்கிறது என்று சொல்லி 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலேயே அந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்து காட்டினோம். அப்பொழுது உண்மையிலேயே போதை வஸ்துக்களின் மீது அக்கறையுள்ள முதல்வராக இவர் இருந்திருந்தால் சட்டப்பேரவை தலைவரின் வாயிலாக சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சென்னையில் எந்தெந்த கடைகளில் அந்த போதைப் பொருட்களை வாங்கினார் என்கின்ற விவரங்களை கேட்டு பெற்று சம்பந்தப்பட்ட கடைகளில் அது இனிமேல் விற்காதவாறு நடவடிக்கை எடுத்திருந்தால் இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவராக இருந்திருப்பார். அதற்கு பதிலாக கடந்த அரசு செய்த நடவடிக்கை என்பது எந்தெந்த திமுக உறுப்பினர்கள் இந்த போதை வஸ்துக்களை அந்த குட்கா பான்பராக் போன்றவைகளை சட்டமன்றத்தில் டிஸ்பிளே செய்தார்களோ அவர்கள் மீதெல்லாம் அவளுடைய பதவியை பறிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பை பறிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டவர்கள்தான் இந்த யோகிய சிகாமணிகள் என்பதை நாடு நன்றாகவே இன்றைக்கு உணர்ந்திருக்கிறது. எனவே அவர்கள் இன்றைக்கு கஞ்சா குறித்து பேசுவதுதான் விந்தையாக இருக்கிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடனான கூட்டம் ஒன்றை நடத்தி அந்த கூட்டத்தில் அந்த போதை பொருட்கள் தடுப்பதற்கு, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற நிலை உருவாக்குவதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து சொன்னதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாணவர்களையும் உறுதிமொழி ஏற்கிற ஒரு நிகழ்ச்சியினை அன்றைக்கு மிக சிறப்பாக எடுத்து செய்தார்கள். அதோடு மட்டுமல்ல விழிப்புணர்வு செய்தது மட்டுமல்ல, இந்த கஞ்சா என்கின்ற இந்த போதை வஸ்து தமிழ்நாட்டில் ஜீரோ கல்டிவேஷன் என்றாலும் கூட வெளி மாநிலங்களிலிருந்து ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா போன்ற இடங்களிலிருந்தும் தமிழகத்திற்கு வருகிறது என்பதை காவல்துறையின் வாயிலாக கேட்டறிந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏடிஜிபி ஒருவர்
அந்த தென் மாநில ஏடிஜிபிக்களுடனான ஒரு கூட்டத்தில் தெலுங்கானாவிலிருந்து குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லி அந்த பகுதியில் மட்டுமே 6000 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா பயிரிடப்படுகிறது என்கின்ற தகவலை தென்மண்டல காவல்துறை உயர் அலுவலர்கள் கூட்டத்தில் எடுத்து சொல்லி உடனடியாக அந்த மாநில அரசும் தமிழ்நாட்டின் உயர் காவல்துறை அலுவலர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி உடனடியாக அந்த 6000 ஏக்கர் நிலப்பரப்பிலான கஞ்சாவும் அழித்தொழிக்கப்பட்டது என்பது வரலாறு. இப்படி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கிற அண்டை மாநிலங்களிலும் கூட அந்த 6000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஏறத்தாழ 4000 கோடி மதிப்பிலான அந்த கஞ்சா அழித்தொழிக்கப்பட்டதற்கு தமிழ்நாட்டின் போலீஸ் காரணம். தமிழ்நாட்டின் போலீஸ் மிக சிறப்பாக செயல்பட்டதன் விளைவு ஆந்திரா தெலுங்கானாவில் இருந்த அந்த 4000 ஏக்கர் கஞ்சா பயிர்கள் அந்த தோட்டம் அழித்தொழிக்கப்பட்டது. இப்படி பல நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு இந்த போதை வஸ்துக்களிலிருந்து முழுமையாய் தமிழ்நாடு மீண்டது என்கின்ற நிலை உருவாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிக அயராது பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது வேறு மாநிலங்களிலிருந்து ஏதாவது ரயில்களின் மூலம் குறிப்பாக இந்த போதை இது இந்த பான்பராக் குட்கா போன்ற பொருட்கள் தமிழ்நாட்டில் நாம் தடை விதித்திருந்தோம். இப்பொழுதும் கூட அதற்கு ஒன்றிய அரசு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் அது விலக்களித்த நேரத்திலும் கூட அதற்கு புதிய சட்டம் நிறைவேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இங்கே தடை விதித்திருந்த போதே கூட காய்கறி வாகனங்களின் மூலம் தடை விதிக்கப்படாத மாநிலமான கர்நாடகாவிலிருந்து இந்த குட்கா பான்பராக் போன்ற பொருட்கள் தமிழகத்திற்கு ஓசூர் போன்ற வழிகளிலே வந்தபோது அதையும் தடுத்து பிடித்தது எந்த அளவுக்கு பிடித்தார்கள், எவ்வளவு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது, எவ்வளவு பேருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது, எவ்வளவு பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை காவல்துறையின் தலைவர் அடிக்கடி செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிற போதே திரு எடப்பாடி அவர்கள் எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் கஞ்சா அடித்து விட்டு செய்தார் என்று சொல்லுகிற அந்த கூற்று இவர் ஏதாவது போட்டு கொடுத்தாரா என்பதுதான் இப்பொழுது கேள்வியாக இருக்கிறது. திரு விழுப்புரத்தில் இருக்கிற ரெண்டு பேர் அது அந்த குடும்ப தகராறு என்று முதல்வர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார் அவர்கள் கஞ்சா அடித்து விட்டு இருந்தார்கள். இங்கே ஆர்கே நகரிலே நடைபெற்ற சம்பவம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் சொன்னார் சம்பந்தப்பட்ட பகுதி செயலால் 2 வருஷத்துக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவரை அடித்து விட்டார், அதனால் அவர் கோபம் கொண்டு 2 ஆண்டுகளாக கரம் வைத்து கொண்டிருந்து இப்பொழுது அந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னதற்கு பிறகு மீண்டும் முதல்வர் சொன்னது என்றாலும் மீண்டும் காவல்துறை விசாரிக்கிறது கொண்டிருக்கிறார். அதற்கும் நேற்றைக்கு எடப்பாடி சொன்னார் அவரும் கஞ்சா அடித்து கஞ்சா தகராறு என்றார். இவர் கஞ்சாவுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்றே தெரியவில்லை. எதற்கெடுத்தாலும் யாரை எடுத்தாலும் இது ஏற்கனவே அவர்களுக்கு கைவந்த கலை. மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய உதவியாளர் வைரவனையே கஞ்சா வியாபாரியாக ஆக்கியவர். இவர்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் அவர்களை கைது செய்வதற்கு இந்த கஞ்சாவை காரணமாக வைத்துக் கொள்வார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கள் மீது கஞ்சா வழக்கு போட்டவர்கள். அவர்களுக்கு யாரையெல்லாம் அப்போது பிடிக்காதோ அவர்கள் மீதெல்லாம் கஞ்சா வழக்குகளை போட்டவர்கள் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பது நாட்டுக்கு தெரியும். அதனாலோ என்னவோ அந்த அம்மையாருடைய சிஷ்யராக இருப்பதால் எடப்பாடிக்கு அடிக்கடி எதை எடுத்தாலும் இன்றைக்கு கஞ்சா கஞ்சா என்று தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னொன்றும் கூட இன்றைக்கு அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் இந்த காலை உணவு திட்டம் ஏற்கனவே இது மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டது. காலை உணவு திட்டம் அரசு திட்டமாக இவர்கள் எங்கேயும் செய்யவில்லை. அக்ஷய பாத்ரா என்கின்ற ஒரு அமைப்புக்கு ஆளுநர் அவர்களின் மூலம் 5 கோடி ரூபாயை தந்து அந்த 5 கோடி ரூபாய் கூட ஆளுநருக்கு இந்த திட்டத்திற்காக என்று தரப்படாமல் ஏதோ ஒரு வகையில் அரசின் சார்பில் தந்து அந்த திட்டத்தை அந்த அக்ஷய பாத்ரா என்கின்ற தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனம் ஏற்கனவே வேறு வட மாநிலங்களில் இந்த உணவு வழங்கும் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உணவுக்காக இந்த 5 கோடி ரூபாய் தந்தது மட்டுமல்ல ஆழ்வார்பேட்டையில் 100 கோடி 100 கணக்கான கோடி ரூபாய் அளவிலான சொத்து மதிப்புள்ள மாநகராட்சி இடத்தையும் அந்த நிர்வாகத்துக்கு தந்தார்கள். அப்பொழுது மாநகராட்சிக்கு இடத்தை தந்து அவர்கள் அந்த உணவு சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் இப்போது அவர்கள் சொன்னார்களே மாநகராட்சியில் ஒரு 35,000 குழந்தைகள் பயன்படுத்தி கொள்வதற்கு நாங்கள்
நாங்கள் தான் செய்தோம் என்று அதற்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இடத்தையும் தந்து அந்த மாதிரியான ஒரு திட்டத்தை தொடங்கினார்கள். இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் அதே அக்ஷயை பாத்திரா ஆட்சி இந்த ஆட்சியாளர்களை அணுகி நாங்கள் கடந்த ஆட்சியில் செய்ததை இப்பொழுதும் செய்கிறோம் என்று தொடர்ச்சியாக எல்லோரிடத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது தெளிவாக சொல்லப்படுவது இது அரசாங்கமே செய்கிறது, இந்த திட்டம் அரசாங்கமே செய்ய வந்திருக்கிறது. எந்த தனியார் தொண்டு நிறுவனமும் செய்வதில் தவறில்லை, ஆனால் அரசே செய்ய முன்வந்திருக்கிறது. இது அரசின் திட்டம், இதைத்தான் எடப்பாடியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கோபமே இந்த வரலாற்றில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பெயர் நிலையாக பதிந்து விடுமே என்கின்ற வருத்தமும் கோபமும் தான். காரணம் சர்பிடி தியாகராயர் சென்னை பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் என்கின்ற வரலாற்று பெருமை இன்றல்ல இன்னும் 100 ஆண்டுகளானாலும் நிலைத்திருக்கும். அவரை தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற ஏழை எளிய பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவை விரிவாக்கம் செய்தார் என்கின்ற மகத்தான வரலாற்று செய்தி இன்றளவு மட்டுமல்ல இனி என்றைக்குமே நிலைத்து நிற்கும் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர். அவரை தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சத்துணவை விரிவாக்கம் செய்து அதற்கான கட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்கான தனி பணியாளர்களை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்தார். இதிலும் கூட மாற்று கருத்து இல்லை. அதை தொடர்ந்து மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்கள் சத்துணவு என்றால் உண்மையிலேயே சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாரத்திற்கு முதலில் 2 முட்டைகள், பிறகு 3 முட்டைகள், வாரத்திற்கு 5 முட்டைகள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு தந்து முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு வாழைப்பழத்தையும் தந்து உண்மையிலேயே சத்துள்ள உணவு என்கின்ற வகையில் அந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எனவே சத்துணவு என்கின்ற வருகிற போது சர்பிடி தியாகராயர் பெயர் நினைவுக்கு வரும், பெருந்தலைவர் காமராஜர் பெயர் நினைவுக்கு வரும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் நினைவுக்கு வரும், முத்தமிழறிஞர் கலைஞர் பெயர் நினைவுக்கு வரும். அதற்கு அடுத்து காலை உணவு என்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் திராவிட நாயகர் வணக்கத்திற்குரிய தளபதி MK ஸ்டாலின் அவருடைய பெயர் வரலாற்றில் என்றைக்கும் நிலைத்து நின்று விடுமே என்கின்ற ஒரு கவலையும் வருத்தமும் தான். ஏதோ ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திற்கு தந்த ஒரு முறையற்ற வகையில் தந்த அந்த உணவை ஏதோ தங்கள் ஆட்சியிலேயே அதை கொண்டு வந்ததாக இன்றைக்கு தம்பட்டம் அடித்து கொண்டார்கள். அது அங்கே சொன்னது மட்டுமல்ல, அதற்கு மிக சரியான பதிலை நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னதற்கு பிறகும் கூட பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை சொல்லியிருக்கிறார். அதை மீண்டும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் நாங்களும் அதற்கான சரியான விளக்கத்தை எடுத்து சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையில் தான் உங்களை இப்போது சந்திக்கிறோம். ஆமாம், அப்போ நிதியமைச்சர் சொல்லுகிற எல்லா விஷயங்களிலும் ஆதாரம் இருக்கும் இல்லை, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன, நான் இப்போ வந்து இந்த 22 மாதங்களில் இந்த அரசு செயல்படுத்திய தேர்தல் அறிக்கையிலானாலும் சரி அல்லது திட்டங்களும் சரி எந்த அளவுக்கு எவ்வளவு நிதி ஆதாரத்தோடு எவ்வளவு சதவீதம் செய்யப்பட்டது, உங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளவு செய்யப்பட்டது என்கின்ற விவரங்களை மிக தெளிவாக சொல்கிறார். அதற்கான ஆவணங்கள் இருக்கிறது. நேற்றைக்கும் கூட போக்குவரத்துத்துறையின் அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், 2006லிருந்து 2011 வரை 15,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது 5 ஆண்டுகளில். இவர்கள் ஆண்ட 2011 முதல் அந்த 2021 வரை 10 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கிய பேருந்து 10,000 கீழே. 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட பேருந்துகளின் எண்ணிக்கை 15,000-க்கு மேலே, 10 ஆண்டுகளில் இவர்கள் வாங்கிய பேருந்துகளின் எண்ணிக்கை 10,000-க்கும் கீழே. இதுக்கான கணக்கு வழக்குகளை ஆவணங்களோடு சொல்லுகிறார்கள். அதற்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் பதில் இருந்தால் அங்கே சொல்லலாமே, அதை விடுத்து அங்கேயும் பேசுவது பிறகு பொதுவெளியிலும் ஏதாவது ஒரு செய்தியை சொல்வது என்கின்ற போது அதற்கு சரியான பதிலை சொல்வது எங்களுடைய கடமை. இல்லை, இப்போ அதாவது மிக தெளிவாக நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், எங்கேயாவது ஒன்று மூடி இருக்குமான்னு சொல்லுங்கள், ஒன்றே ஒன்று இந்த ரயில்வே இடமாற்றம், அதுக்கும் கூட வேற இடம் பார்த்துருக்கோம். அதான் அது இப்போ அவங்க கொடுக்கும்போது என்ன உணவு கொடுத்தாங்கன்னு தெரியல, இட்லி சாம்பாரை தவிர்த்து சட்னியுமே கிடையாது அதுக்கு. எனக்கு நல்லா தெரியும் அந்த திட்டம் எடுத்துகிட்டு வரும்போது இட்லி சாம்பார் மட்டும்தான், தொடர்ச்சியாக அந்த இட்லி சாம்பாரையே எவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க, டெய்லியுமே அதையே சாப்பிட முடியும். ஒரு சட்னியாவது இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு 2-3 வகை சட்னி இருக்கும், 1 ரூபாய்க்கு இட்லினும் போது சாம்பாரை தவிர்த்து சட்னியெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் விலை கூடுதலாகிவிடும். சாம்பாரை தவிர்த்து அந்த அம்மையார் ஜெயலலிதா ஆரம்பிக்கிற நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் சட்னியை தவிர்த்து இந்த சாம்பாரை தவிர்த்து வேறு என்ன கொடுத்தாங்கன்னு கேளுங்க. அந்த கார்ப்பரேஷனில் வந்து தனி துறையும் கிடையாது, அந்த திட்டத்தை தொடங்கும் போது இந்த அம்மா உணவகத்திற்கு என்று ஒரு தனி துறையே கிடையாது, மாநகராட்சி அலுவலர்கள் தான், குறிப்பாக ஏசி ஜோனல் ஆஃபீஸர் ஏஆர்ஓ ஏஹெச்ஓ இவங்க எல்லாமே ஜீப்பில் அவங்களுக்கு வயர்லெஸ் இருக்கும்,
அவங்க வயர்லெஸ் எதுக்கு இருக்குன்னா, ஏஹெச்ஓக்கு அந்த என்ன வேலைன்னா வயர்லெஸ்ல மைக் எடுத்தாருன்னா சொல்லணும், நான் இந்த மாதிரி இந்த இடத்துல போயின்னு இருக்கிறேன், இந்த கார்பரேஷன் ஆஃபீஸில் மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, தண்டியார்பேட்டில் இருக்கிற மருந்து இங்கே எடுத்துட்டு வாங்க ஓவர்னுவர். அது மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் ஏடி ஜீப்பில் மைக் இல்லைன்னா, மைக் இருந்துச்சுன்னா சாயந்தரம் போகும்போது சொல்லுவார், நான் இந்த சடன்ஹாம்ஸ் ரோட்டில் போயின்னு இருக்கிறேன், இந்த லைட் ஏரியில் உடனடியாக வந்து இந்த ஃபிட்டிங்கை மாற்றுங்கன்னு சொல்லுவார். இதுக்கு வந்து அந்த மைக்கை பயன்படுத்தினாங்க. ஏசி என்ன பண்ணுவார்னா, போயினே இருக்கும்போது எங்கேயாவது ரோட் கட் இருந்துச்சுன்னா, இந்த ரோட் கட்டுருக்கு இது உடனே ரெஸ்டோர் பண்ணுங்கன்னு வேறு இந்த இது மாதிரி தான் அந்த ஜீப்பையும் மைக்கையும் பயன்படுத்தினாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் இந்த திட்டத்தை ஆரம்பித்த உடனே எல்லா ஜோனல் ஆஃபீஸரும் இஓ ஏஹெச்ஓவும் ஏஆர்ஓஸும் எல்லாரும் எதுக்காக பயன்படுத்தாங்கன்னா, இந்த இடத்துல சாம்பார் இல்லை, அந்த கடையிலேருந்து சாம்பார் இங்கே எடுத்துகிட்டு வாங்க, இந்த இடத்துல இட்லி காலி ஆகி போச்சு, இந்த கடையிலேருந்து இட்லி இங்கே எடுத்துகிட்டு வாங்க, இதுக்காக தான் பயன்படுத்துனாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு சரியான முறையான நிர்வாகத்தை எடுத்துகிட்டு வராமல் அது மாதிரி பண்ணாங்க. இன்றைக்கி மாநகராட்சியில் நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் இன்றைக்கி இந்த நிதிநிலை அறிக்கையில் இது கடந்த ஆண்டுகளை அறிவித்ததை விட 2 மடங்கு அதற்காக நிதி ஒதுக்கி நஷ்டத்தில் இயங்கினாலும் இந்த திட்டத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி நிதியையும் ஒதுக்கி இருக்கிறார். அது பத்திரிகைகளிலும் கூட நேற்றைக்கு முன்தினம் வந்திருக்கிறது. இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளாமலேயே ஏதோ அம்மா உணவகம் மூடப்படுகிறது என்கின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை வெளிப்படுத்துவது என்பது அவர் வகிக்கும் பொறுப்புக்கு அழகல்ல. எக்கம் போராட்டத்தின் 100 ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அந்த போராட்ட வரலாறு ஓராண்டு முழுவதிலும் தமிழகம் முழுவதிலும் மக்களிடையே கொண்டு சேர்க்கப்படுகிற வகையில் கொண்டாடப்படும் என்று 110 விதியின் கீழ் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டி வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். வைக்கம் போராட்டம் என்பது இடைநிலை சமூகத்தை சார்ந்த மெத்த படித்த வழக்கறிஞர்கள் கூட ஒரு காலத்தில் தீண்டப்படாத ஒதுக்கப்படுகிற நிலையில் சனாதன திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் நடத்தப்பட்டார்கள். அதை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு. சமூக நீதிக்கான இத்தகைய போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையிடம் எடுத்து செல்கிற முயற்சி வரவேற்க தகுந்தது. கூடுதலாக அந்த போராட்டம் குறித்த வரலாற்று ஆவணங்களை பாடத்திட்டங்களிலும் இணைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதை போலவே தோல் சீலை போராட்டத்தின் 200வது ஆண்டு இப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது. அந்த போராட்ட அனுபவங்களையும் இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது தமிழக அரசின் கடமை, கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறோம். இன்று ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஊரக வளர்ச்சித்துறையை பொறுத்தவரையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்கிற அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டம் என்பது பல்வேறு சீர்திருத்தங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அந்த 100 நாள் வேலை திட்டம் வேளாண்மை செய்பவர்களுக்கு இடையூறாக இருப்பதைப் போல அவர்களுக்கு உரிய பணியாளர்கள் கிடைக்காமல் போவதற்கு அந்த 100 நாள் வேலை திட்டமும் ஒரு காரணமாக அமைவது என்பது போன்ற விமர்சனங்கள் வருகின்றன. ஆகவே வேளாண்மை பணிகளை சிறப்பான முறைகளை செய்வதற்கு அந்த திட்டத்தில் உரிய கூறுகள் இணைக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் பள்ளிக்கூட வளாகங்கள், அரசு பொதுமனை மருத்துவ வளாகங்கள் உள்ளிட்ட அரசு பராமரிக்க வேண்டிய பல வளாகங்களை பராமரிப்பதற்கு ஆட்கள் இல்லாத நிலை இருக்கிறது. ஆகவே அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடிய மனித உழைப்பை இப்படிப்பட்ட அம்சங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். மிக குறிப்பாக அண்டை மாநிலமான தெலுங்கானா மாநிலத்தில் ஒவ்வொரு வருவாய் பஞ்சாயத்திலும் ஒரு பொது எரிதகன மேடை அமைக்கப்பட்டு இந்த எம்என் ரேகா என்று சொல்லப்படுகிற 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் பராமரிக்கப்படுகிறது. அத்தகைய சீர்திருத்தங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நிறைவாக மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே கடந்த ஆளுநர் உரையின் போது விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நான் கோரிக்கை வைத்தேன். கிராமப்புறங்களில் பணியாற்றுகிற தூய்மை காவலர்களுக்கு வெறும் 3000 அல்லது 3600 ரூபாய் வழங்கப்படுகிறது. 15000 ரூபாய் தொகுப்பூதியமாக அவர்களுக்கு வழங்குவதற்கு ஆவண செய்ய வேண்டுமென கோரிக்கை வைத்தோம். அதை கனிவுடன் ஏற்று முதல் கட்டமாக அவர்களுக்கு 5000 ரூபாய் என அந்த ஊதியம் உயர்த்தி வழங்கப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம்.